Hi, this is Jenny Allen. Welcome to my channel. In this video, we have 10 unknown facts. First fact, we have to use cold water to use ice cubes. But the actual fact is that cold water is hot water to use ice cubes. Second fact, we have to use toothpick. In this toothpick, மேல சைடுல பாத்தீங்கன்னா எண்ட்ல ஒரு டிசைன் இருக்கும். அந்த டிசைன் ஆக்சுவலா பாக்குறதுக்கு அழகா இருக்கிறதுக்காக அப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நாம நினைப்போம். ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம டூத்பிக் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் தாண்டி திரும்ப அதே டூத்பிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அந்த சைடுல இருக்கிற டிசைனை கட் பண்ணி இந்த டூத்பிக்கை அப்படி அதுல கீழே படாம வச்சிடலாங்க. அதுக்காக தான் அந்த டிசைன் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஃபேக்ட் பார்த்துடலாம். நம்ம எல்லாருமே வீட்டில் டீ பேக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இது ஆக்சுவலாக டீ பேக்காக உருவானது கிடையாதுங்க. 1908 நியூயார்க்கில் ஒரு டீ மர்ச்சன்ட் என்ன பண்ணார், அவரோட டீ கம்பெனி அவரோட கம்பெனி ப்ராடக்டை கொஞ்சம் கஸ்டமர்ஸுக்கு கொடுத்து அவங்களோட ரிவ்யூஸ் கேட்கறதுக்காக ஒரு சின்ன தின் சீக்கி பேக்கில் கொஞ்சம் டீ தூளை எல்லாம் போட்டு அவங்களுக்கு அனுப்புனாராம். அவங்க அதை என்ன பண்ணாங்க, அதை எடுத்து தனியாக டீ போடாமல் அதை அப்படியே வாட்டரில் டிப் பண்ணி டீ ஆக்கிட்டாங்களாம். இதுவே நல்ல ப்ராடக்டாக இருக்குது, இப்படியே லான்ச் பண்ணிடலாமே அப்படின்னு வந்தது தாங்க இந்த டீ பேக்ஸ். ஏபிசிடி இந்த 4 லெட்டர்ஸும் இல்லாமல் உங்களால் 100 வேர்ட்ஸ் சொல்ல முடியுமா? 0, 1, 2, 3, 4, 99 வரைக்கும் இதை ஸ்பெல் பண்ணி பாருங்க. ஏபிசிடி இந்த 4 லெட்டர்ஸுமே வராது. நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்த்துடலாம். ஆஞ்செல்லாம் இருக்கு இல்லையா, இந்த எறும்பு, இதெல்லாம் எவ்வளோ நேரம் தூங்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக வேலை பாரு அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு 12 hours 8 minutes தாங்க தூங்குமா. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே 24 hours ஜஸ்ட் 16 minutes தான் ரெஸ்ட் எடுக்குமா. இந்த ஃபேக்ட் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஷார்ட்டஸ்ட் சென்டென்ஸ் என்னங்க? ஐ ஆம். இதாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயே ஷார்ட்டஸ்ட் சென்டென்ஸ். ஐ ஆம், இட் இஸ் அ சென்டென்ஸ் ரைட். நீங்க ஷர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ல ஹூக் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சும்மா ஸ்டைலுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம நினைப்போம். ஆக்சுவலா பழைய காலத்துல ஹேங்கர்ல ஈஸியா ஹூக் பண்றதுக்காக தான் அந்த டிசைன் பண்ணாங்களாம். இப்போ எல்லாம் ட்ரெண்டியா ஷர்ட்ஸ்ல அந்த டிசைன் வர்றது இல்லை, ஆனாலும் சில பிராண்ட் அந்த ஹூக் வைக்கிறத பழக்கமா வச்சிருக்காங்க. இந்த கிளவுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிளவுட்ஸ் எல்லாம் எவ்வளவு வெயிட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாக்குறதுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு, ரொம்ப ஈஸியா தூக்கலாம் அந்த மாதிரி தானே நினைக்கிறீங்க? நானும் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளவுட்ஸ் ஒரு சிங்கிள் கிளவுட் 1.1 million pounds வெயிட் இருக்குமாங்க. இது இதோட வெயிட் ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வாட்டர் டென்சிட்டினால தான் இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அடுத்த ஃபேக்ட் பார்த்துடலாம். பழைய காலத்தில் கிரீக் ரோமில் இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் பேண்டேஜுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைடரோட வெப்பை தான் எடுத்து யூஸ் பண்ணாங்களாம். இந்த ஸ்பைடரோட வெப்பில் ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளோட ஊண்டை கிளீனாக வச்சுக்கவும் சீக்கிரமாக ஹீல் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுமா. அதுக்காக எல்லா வலையும் இல்லை, ஸ்பெசிஃபிக்கான செல் ஸ்பைடரோட வெப்புக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எல்லாருமே சாங்ஸ் பாடாட்டியும் ஹம்மிங் பண்ணுவோம், ஆனால் அந்த ஹம் பண்ணும்போது நம்ம மூக்கை மூட்டிட்டு ஹம் பண்ண முடியாதுங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹம் பண்ணும்போது மூக்கு வழியாக தான் அந்த ஏர் வெளியே வருமா. அப்போது அப்படி நம்ம மூக்கை மூடிட்டோன்னா நம்மளால் ஹம்மிங் பண்ண முடியாது. 10 ஃபேக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஐ ஹாவ் அ போனஸ் ஃபேக்ட் ஃபார் யூ. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட். நம்ம சாப்பிட்ற ஆப்பிள் எவ்வளோ டேஸ் மந்த்ஸ் ஓல்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிளை வேக்ஸ் தடவி ட்ரை பண்ணி கரெக்டான கண்டிஷனில் வச்சா 6 to 12 months வரைக்கும் அதே ஃப்ரெஷ்னஸோடு வச்சுருக்கலாமாங்க. நெக்ஸ்ட் டைம் ஆப்பிள் வாங்குறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு பார்த்து வாங்குங்க. Thank you for watching this video. If you like this video, like, share and subscribe to my channel.